அண்ணன் அமைதியா இருக்காரு, எல்லாரும் பேசுறாங்க அப்படின்ற அந்த சேஞ்ச் என்ன? நிறைய நீங்க ஏதாவது ஒரு மாத்தணும் அப்படின்றதுக்காக மாத்துறதா இல்ல எப்படின்னா? ஆமாம், அந்த மாதிரி தான் தெரியும். இப்படிதான் சொல்லி ரெகுலராக அவருக்கு எஸ்கே ஒரு ஸ்ட்ராங் ஜோன் இருக்குல்ல, அதில் வந்து பயங்கர ஸ்ட்ராங்காக இருப்பார். ஸோ படம் பண்ணலாம் டிசைட் பண்ண அப்போ வந்து ஃபஸ்ட்டு யோசிச்சது கொஞ்சம் அவர் ஜோன்லேருந்து கொஞ்சம் வெளியில் வந்து க்வெஸ்சன் கேட்டு நிப்பாட்டு வேறு இல்லைண்ணா. சம் கேமரா கேமரா ப்ராப்ளம்ஸ். அவங்க என்ன சொல்கிறாங்க, நீங்கள் இங்கே பார்த்து பேசுகிற மாதிரி இருக்கு, நீங்கள் அங்கே போய் அங்கே உட்காந்து கேள்வி கேளுங்கன்னாங்கண்ணே, அது இன்னும் ஓரமாயிடுமேனு பயந்தேன். வேற ஒன்றும் இல்லைண்ணே, இப்படி வந்துடுறேன் மைக் எடுத்துட்டு ஒரே அம்சண்ணே ஒரு ஹேண்ட் மைக் சரி இப்போ ஓகே தானே? ஆ ஓகே. இப்போ எங்கேயுமே போகணுன்றது தான் என் ஐடியாவாக இருந்துச்சு. பட் என்னென்னா எனக்கு அதுக்கு எஸ்கே ஒத்துப்பாப்பிலையா அப்படின்றது ஒரு டவுட் இருந்துச்சு. ஸோ நான் வந்து ஒரு ரெண்டு ஐடியா சொன்னேன். ரெண்டு ஐடியாவில் வந்து அவர் ரெண்டுமே நல்லா இருக்குது, நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்போ என்னென்னா அதுக்கு இன்னும் வந்து நமக்கு கொஞ்சம் கஷ்டம் ஜாஸ்தி ஆகிடுச்சு. ஏன்னா நம்மளை டோட்டலாக ட்ரஸ்ட் பண்ணி ஒரு கண்டென்ட்டை விடும்போது அதை எப்படியாவது ஒர்க் பண்ணணும். ஏன்னா அது நாளைக்கு எப்படி இருந்தாலும் அதுக்கு நம்ம முழு பொறுப்பாயிடுவோம் அப்படின்ற ஒரு பயத்தினால அதை நிறைய ஒர்க் பண்ணிகிட்டே இருந்தேன். ஏன்னா நாங்கள் எஸ்கே படம் பண்ணலான்னு சொன்னதுக்கப்புறம் ஒரு 4-5 மந்த்ஸ் ஸ்கிரிப்ட் மட்டும் ஒர்க் பண்ணியிருப்போம். பண்ணி ஓகே கான்ஃபிடெண்ட்டாக ஷூட் போய் ஒரு 10 டேஸ்க்கு அப்புறம் தான் எனக்கே அதில் வந்து ஓகே அது கரெக்டாக இருக்குது. நான் கொஞ்சம் நீங்கள் சொன்ன மாதிரி அவர் நின்றுட்டுருப்பார், சுற்றி எல்லாம் பேசிகிட்டு இருப்பாங்கன்றதில் வந்து ஸ்டார்டிங்கில் எனக்கு ஒரு 4-5 சீன்ஸ்லேயே அவர் பண்ணுறது வந்து இதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும்ன்ற கான்ஃபிடென்ஸ் எனக்கு வந்துருச்சு. இது வந்து கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஸோ நான் நினச்ச மாதிரியே இது வந்துருச்சு. ஸோ தட் படமும் கொஞ்சம் வந்து டிஃப்ரெண்ட்டாக ஒரு யூனிக்காக பார்க்கும்போது ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருக்குது. அதே டைம் அவர் ரொம்ப செட்டலாக ஒரு ஜோனில் வந்து ஒரு ப்ளே பண்ணியிருக்காரு, அதனால இருக்குது. நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள் கண்டிப்பாக. ஸோ இந்த இடத்துல பாட்டெலாம் நாங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுறப்போ அனி ப்ரோவை ரொம்ப மிஸ் பண்ணோம். வருவார் அப்படின்னு அவன் வருவார் நினச்சோம். ஏன் நான் என்னென்ன வரல உங்களுக்கு தான் அதான் அவர் வாசிச்சுட்டு இருக்காப்புல. ஓகே. ஸோ அதனால் நான் அவரை கூப்பிட போனால் நானும் வர முடியாது. இல்லை கேட்டேன் நான், ஏன் நீங்கள் வரீங்க நீ வாங்க அப்படின்னு. நான் வருவேன் படம் வராது பரவாயில்லையா? சரி ஓகே நீ அங்கே இருந்துக்கப்பா அப்படி சொல்லியாச்சு. அதான் ரொம்ப சின்சியராக வாசிச்சுட்டு இருக்காரு, நம்ம போய் எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணி. இப்போ எப்படி ப்ரோமோவில் இருக்க மாதிரியே லைஃப்பில் நீங்கள் எல்லாத்துலேயுமே ஜாலியாக இருக்கிற ஒரு பர்சனாக தான் நம்ம இவரை பார்க்குறோம். ஆனால் ஃபீல் ஆச்சுண்ணே ஃபஸ்ட்டு ஷார்ட்டு எஸ்கேன் எனக்கு வச்சதுக்கப்புறம், சே இவ்வளோ நாள் ஒன்றா ட்ராவல் பண்ணியிருக்கோம், தம்பி அண்ணா அப்படின்ற உறவில் இருந்திருக்கோம், நம்ம இன்னைக்கு ஆக்சன்ட்ரும் தம்பி நடிக்கிறார் அப்படி ஏதாவது ஒரு பேக்ரவுண்ட் வாசிச்சுட்டா மனசில் இல்லை அப்படின்லாம் ஃபீல் ஆகல. பட் ரெகுலராக அது கரெக்டாக வரணுன்ற ஒரு பயம் தான் இருந்துச்சு. அந்த எமோஷனுக்குள்ளே போனதுக்கப்புறம் அது எப்படின்றது தெரில. பட் அதை கரெக்டாக எடுத்துடணும் கன்வின்சிங்காக. ஏன்னா நீ சொன்ன மாதிரி எஸ்கேவே வந்து அவர் ரொம்ப ஸ்ட்ராங் பாயிண்ட்டை வந்து நம்ம யூஸ் பண்ணாமல் இந்த படத்தை பண்ண போகிறோம். ஸோ அதில் அந்த பயம் தான் கொஞ்சம் இருந்துச்சு. ஓகே. மற்றபடி ஓகே. ஏன்னா இப்போ எஸ்கேவே ப்ரொடியூசராக இருக்கனாலையும் எனக்கு ரொம்ப அந்த கம்ஃபர்ட் ஜோன் இருந்துச்சு. கேள்வி கேட்குறது யாரும் இல்லை, நம்ம பண்ணுறது தான் ஜாலியாக அந்த மாதிரி. அப்படியே ஏதாவது கேள்வி கேட்டேன், என்னப்பா நீ எப்படி கேட்குறியா அந்த மாதிரி. இவர் எமோஷ்னல் ஆக்க அங்கே வச்சுட்டேன் நான், அதனால் எதுவும் பிரச்சனையே கிடையாது. ஆமாம்மா. இல்லை அவர் சி அவர் ரெகுலராக இப்போ பண்ணிகிட்டு இருக்க படங்களோட நம்ம படத்தில் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக எல்லாமே பண்ண வைக்க கொஞ்சம் நேரம் ஒரு எக்ஸ்ட்ரா இருங்க, கொஞ்சம் அதை கொஞ்சம் ஒரு அட்வான்டேஜ் எடுப்போம்ல, அதெல்லாம் மைல்டாக எடுத்தேன். பட் ஓகே, ஏன்னா எனக்கே அதில் கொஞ்சம் பார்த்தீங்களா இல்லை மைல்டாவாக கேட்குறாப்புல. ஸோ அந்த அட்வான்டேஜ் எல்லாம் எடுத்து நான் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை கொஞ்சம் லைட்டாக யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஓகே. அட் சேம் டைம் எனக்கு அவரே ப்ரொடியூசர்ன்றதுனால நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து கட் ஆகிடுச்சு. சில எக்ஸ்பெரிமெண்டெல்லாம் கொஞ்சம் லைட்டாக பண்ணும்போது அது ப்ரொடியூசர் சப்போர்ட் வந்து மேஜராக இருக்கணும். அது எனக்கு இப்போ எஸ்கே ப்ரொடக்ஷன்ஸில் படம் பண்ணதுனால எனக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. சூப்பர். அப்பப்போ அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பும் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. மறைக்கிறாப்பில் பார்த்தீங்கன்னா ஆனால் அவர் ப்ரொடியூசர் ஆனதுக்கப்புறம் எல்லாருக்கும் எல்லாமே நிறைய வாய்ப்புகளாக இருக்கட்டும் எல்லா விஷயங்களும் பண்ணுறாருண ரெண்டு மட்டும் கொடுக்க மாட்டேறேன். ஒன்று வந்து பெண்ணை கொடுக்க மாட்டுறாரு, பாடுறதுக்கு மைக்கு கொடுக்க மாட்டுறாருண, அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அண்ணன்ட்ட.